அப்பே தருவான்கியாதீ கேட்டலு இன்று எமது நாட்டில் கல்வி சேவை முற்றாக செயலிழந்துள்ளது அரச தனியார் கல்வித்துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது பரீட்சைகள் தொடர்பான ஒரு தெளிவின்மை ஏற்பட்டுள்ளது எனவே அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம் அரசாங்கத்தை பொறுத்தவரை மாணவர்களின் எதிர்காலம் தொடர்பாக எந்தவொரு ஸ்தீரமான நிலைப்பாட்டுக்கும் வரவில்லை என்றே தெரிகிறது மாறாக இந்த தரப்பினர் பொதுத் தேர்தலையே இலக்காகக் கொண்டு செயற்பட்டு வருகிறார்கள் இன்று இலங்கையில் கொரோனா அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கூட அரசாங்கம் தேர்தலை நடத்த தான் தீர்மானித்துள்ளது அதாவது நாட்டு மக்களின் உயிர்களை பலிகொடுத்தேனும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசு தரப்பினரின் நோக்காக இருக்கிறது இவர்களின் தற்போதைய செயற்பாடுகளின் ஊடாக இது நன்றாக தெரிகிறது மக்களின் இறையாண்மையை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு தனிப்பட்ட இருப்பை பாதுகாக்கவே இவர்கள் முற்படுகிறார்கள் விசை நிமசதா ஆண்டு மெத்திய துயதுக்கினி தாவரத்தமை அப்டிபின் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்